Hi friends and cuties, welcome back to our channel. In this video, we will see how to do this video. நெக்ஸ்ட் வந்து ஸ்கிப் கார்டு பார்ப்போம். இந்த ஸ்கிப் கார்டு எதுக்குன்னா, இப்போ நீங்கள் இந்த ஸ்கிப் கார்டு வந்து போட்டிங்கன்னா உங்களோட பக்கத்தில் இருக்கிற பிளேயர் இருப்பாங்கல்ல, ஸோ உங்களுக்கு அடுத்து போடுறாங்க, உங்களுக்கு அடுத்து கார்டு போட்டு விளையாடுறவங்க இருப்பாங்கல்ல, அவங்களுக்கு அடுத்த கேம் கிடையாது. ஓகேவா, உங்களுக்கு பக்கத்தில் விளையாடுறவங்களோட கேம் வந்து கிடையாது இந்த ஸ்கிப் கார்டு போட்டால். ஸோ அவங்களுக்கு அந்த டர்ன் கிடையாது. இந்த ஸ்கிப் கார்டும் ரெண்டு கார்டு இருக்குது. ஸோ ஒவ்வொரு கலர்லேயுமே இந்த ஸ்கிப் கார்டு வந்து ரெண்டு கார்டு இருக்கும். அடுத்த கார்டு பார்த்தீங்கன்னா இது வந்து டிரா டூ கார்ட்ஸ். இப்போ நான் இந்த கார்டு போட்டேன்னா என் பக்கத்தில் விளையாடுவாங்கல்ல, ஸோ அந்த பிளேயர் என்னோட ஆப்போனன்ட் பிளேயர் வந்து அதுலேருந்து ரெண்டு கார்டு எடுத்துக்கணும். ஸோ அதுக்கு தான் டிரா டூ கார்ட்ஸ். ரெண்டு கார்டு வந்து டெக்கில் இருக்க கார்டை வந்து எடுத்துக்கணும், ரெண்டு கார்டு எடுத்துக்கணும். நெக்ஸ்ட் கார்டு வந்து இது பார்த்தோன்னா, ஸோ இந்த டிரா டூ கார்டும் ஒவ்வொரு கலர்லேயுமே ரெண்டு ரெண்டு கார்டு இருக்கும். இந்த கார்டு பார்த்தீங்கன்னா டிரா ஃபோர் கார்டு. இது எப்படி டிரா டூ கார்டு ரெண்டு கார்டு எடுக்கணுமோ அது மாதிரி இது வந்து வைல்டு டிரா ஃபோர் கார்டு. ஓகேவா, இது பேர் வந்து வைல்டு டிரா ஃபோர் கார்டு. ஸோ நாலு கார்டு வந்து எடுக்கணும். நான் இந்த கார்டை நான் வந்து இப்படி போட்டேன்னா என் பக்கத்தில் இருக்க ஆப்போனன்ட் பிளேயர் வந்து நாலு கார்டு வந்து டெக்லேருந்து எடுத்துக்கணும். ஸோ அதுவும் வந்து இருக்குது இந்த கார்டுக்கு. இன்னொன்று வந்து நம்ம என்ன கலர் சொல்கிறோமோ அந்த கலர்லேருந்து கார்ட்ஸ் வந்து அடுத்த கேமில் வந்து ஸ்டார்ட் பண்ணணும். எக்ஸாம்பிளுக்கு நான் வந்து இந்த கார்டை போட்டுட்டு ரெட் கலர் அப்படின்னு சொன்னேன்னா என் பக்கத்தில் இருக்க ஆப்போனன்ட் பிளேயர் வந்து ஃபோர் கார்ட்ஸ் வந்து டெக்லேருந்து எடுத்துக்கணும். எடுத்துட்டு அடுத்து வந்து அவங்களுக்கு வந்து கேம் கிடையாது. ஓகேவா, இப்போ டிரா டூ கார்ட்ஸ், இப்போ அவங்க வந்து ரெண்டு கார்டு எடுத்தாலும் சரி, டிரா ஃபோர் கார்டு போட்டு அவங்க நாலு கார்டும் டெக்லேருந்து எடுத்தாலும் சரி, அவங்களுக்கு வந்து அந்த கேம் அந்த டேர்ன் வந்து கிடையாது. ஸோ அடுத்து உள்ள பிளேயர் வந்து ரெட் கலர் கார்டு வந்து போடணும். ஓகேவா, ஸோ இது வந்து கேம் சேஞ்சர்னு கூட சொல்லலாம். இந்த கார்டை நம்ம என்ன கலர் சொல்கிறோமோ அந்த கலருக்கு ஏற்றாப்புல எல்லாருமே கார்டு போடணும். அதாவது இந்த கார்டு வந்து போட்டதுக்கப்புறம் இந்த கலர் சொல்கிறது வந்து நம்மளோட மெஜாரிட்டி, நம்மகிட்ட என்ன கலர் மெஜாரிட்டியாக இருக்கோ அந்த கலர் வந்து சொல்லலாம். நெக்ஸ்ட் இந்த கார்டு பார்த்தீங்கன்னா இதுதான் வந்து வைல்டு கார்டு. இதுவும் இந்த டிரா ஃபோர் கார்டு மாதிரி தான், ஒரு கேம் சேஞ்சர் கார்டு தான். இந்த கார்டு போட்டு நம்ம வந்து எந்த கலர்னாலும் சொல்லிக்கலாம், அந்த கலர்லேருந்து அடுத்த கேம் வந்து ஸ்டார்ட் ஆகும். ஓகேவா, அடுத்த கேம்லேருந்து அந்த பிளேயர்ஸ் வந்து நீங்கள் சொன்ன கலரில் தான் கார்டு போடணும். எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் ப்ளூ கலர் சொன்னீங்கன்னா, ஸோ அவங்க ஃபுல்லாக ப்ளூ கலரில் தான் கார்டு போடணும். அந்த கலர் வந்து உங்கள் கார்டில் எந்த கலர் மெஜாரிட்டியாக இருக்கோ அந்த கலர் வந்து நீங்கள் சொல்லணும். ஸோ இப்போ வந்து நான் வந்து எல்லா கார்ட்ஸும் உங்களுக்கு வந்து சொல்லிட்டேன். இது இந்த ரெட்டில் இருக்குல்ல, இதே மாதிரி தான் ரெப்ளிகா
இதே கார்ட்ஸ் தான் இங்கேயும் இருக்கும் சேம் ஓகேவா. எல்லா இந்த க்ரீன்லையும் அதே கார்ட்ஸ் தான் இருக்கும், எல்லோலையும் அதே கார்ட்ஸ் தான் இருக்கும், ப்ளூலையும் அதே கார்ட்ஸ் தான் இருக்கும். இங்கே என்ன நம்பர் 0 to 9 இருக்குன்னா இங்கேயும் 0 to 9 தான் இருக்கும். அது மாதிரி ரெண்டு ரிவர்ஸ் கார்டு, ரெண்டு ஸ்கிப் கார்டு இருக்கும், ரெண்டு ட்ரா 2 கார்ட்ஸ் இருக்கும், ஒரு வைல்டு ட்ரா 4 கார்டு இருக்கும், ஒரு வைல்டு கார்டு இருக்கும் ஓகேவா. ஸோ டோட்டலாக வந்து 18 கார்ட்ஸ், ஒவ்வொரு கலர்லேயுமே 18 கார்ட்ஸ் இருக்கும். இது போக பிளாங்க் கார்ட்ஸ்னு வரும். ஸோ ஒவ்வொரு கலர்லேயுமே பிளாங்க் கார்டு, மொத்தம் 4 பிளாங்க் கார்டு வரும். பட் நான் வாங்கின செட்டில் வந்து அந்த பிளாங்க் கார்ட்ஸ் வந்து இல்லை. ஸோ யார் ஃபஸ்ட்டு கையில் கார்ட்ஸே இல்லாமல் யூனோ சொல்லிட்டு லாஸ்ட் கார்டு போடுறாங்களோ அவங்க தான் இந்த கேமோட வின்னர். இப்போ வந்து ரெண்டு பேர் வந்து விளையாடுற மாதிரி உங்களுக்கு வந்து காமிக்கிறேன். ஸோ இது வந்து நிறைய பேர் விளையாடலாம், நல்லாயிருக்கும். இப்போ நம்ம என்ன பண்ணோம், நல்லா ஷஃபில் பண்ணிவிட்டு அதாவது 7 கார்டு போடணும் ஓகேவா. 7 கார்ட்ஸ் ஒவ்வொருக்கும் 7 கார்ட்ஸ் போட்டுட்டு ரிமைனிங் கார்ட்ஸை வந்து இப்படி டெக், இது டெக்குன்னு சொல்லுவாங்க, இந்த மாதிரி அடிக்க வச்சுருங்க. வச்சுட்டு மேலே இருக்க கார்டு என்ன பண்ணோம், இப்படி ஓப்பன் பண்ணி வச்சோம் ஓகேவா. இப்போ நம்ம என்ன பண்ணணும், எப்படி வந்து கார்டு போடணும்னா லெஃப்ட் சைட்லேருந்து ஆரம்பிக்கணும் உங்களுக்கு. ஸோ இப்போ வந்து இந்த 7 உங்கள்கிட்ட வந்து 7 இருக்குதா அப்படின்னு பாருங்கள். 7 இருந்தால் போடுங்க, 7 இல்லைன்னா இந்த எல்லோ கலர் கார்டில் எந்த நம்பர் இருந்தாலும் பரவாயில்ல, அந்த எல்லோ கலர் கார்டை வந்து போடணும் ஓகேவா. சேம் கலரில் உள்ள கார்டு போடணும், இல்லை சேம் நம்பர், ஃபஸ்ட்டு ப்ரியாரிட்டி நம்பர் கொடுங்க. ஸோ சேம் நம்பர் இருந்தால் போடுங்க, இல்லைன்னா சேம் கலரில் உள்ள கார்டு வந்து போடணும். இப்போ ஏன் இப்போ நான் வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறேன் ஓகே. இப்போ என்கிட்ட வந்து இந்த 7 இருக்குதா அப்படின்னு நான் வந்து பார்க்குறேன், என்கிட்ட இருக்குது 7 ஓகேவா. வந்து 7 நான் போட்டுட்டேன். இப்போ இவங்கள்ட்ட வந்து 7 இருக்குதா அப்படின்னு பார்க்கலாம், 7 இல்லை. ஸோ அதனால் இப்போ ரெட்டில் வந்து ஏதாவது ஒரு கார்டை வந்து அவங்க போட்டுக்கலாம். இப்போ வந்து 8 போட்டிருக்காங்க. ஸோ இப்போ வந்து என்கிட்ட 8 இருக்கா அப்படின்னு பார்க்கணும், இல்லைன்னா இந்த ரெட்டில் வந்து வேறு கலர்ஸ் இருந்தால் கூட போட்டுக்கலாம். இப்போ நான் தான் போடணும். ஸோ ஓகே, இப்போ வந்து என்கிட்ட 8 வந்து இருக்குது, 2 கார்டு இருக்குது. ஸோ நான் வந்து இப்போ ப்ளூ கலர் போடுறேன் 8. இப்போ இவங்க வந்து 8 இருந்தால் போடலாம், இல்லைன்னா ப்ளூ கலரில் வேறு கார்டு இருந்தால் கூட போடலாம். இப்போ வந்து அவங்க ஸ்கிப் கார்டு போட்டிருக்காங்க. ஸோ என்னோடய டேர்ன் வந்து இப்போ கிடையாது. ஸோ அவங்களுக்கு அடுத்து நான் தான் விளையாடுறேன். இப்போ ரெண்டு பேர் விளையாடுறதுனால இப்படி இருக்கும், 3 பேர் 4 பேர் விளையாண்டாங்கன்னா உங்களுக்கு அடுத்து யார் கார்டு போடுறாங்களோ அவங்களுக்கு வந்து அந்த கேம் வந்து கிடையாது. ஸோ அடுத்த ஆள் விளையாடலாம். இப்போ வந்து எனக்கு வந்து இந்த டேர்ன் வந்து கிடையாது. ஸோ இப்போ வந்து திரும்பியும் அவங்க தான் விளையாடணும். இப்போ அவங்க வந்து இந்த ப்ளூ கலரில் கார்டு போடலாம், இல்லை இந்த சிம்பிள் ஸ்கிப்பு இந்த சிம்பிள் இருக்கும், இந்த சிம்பிள் வச்ச கார்டு போடலாம். இப்போ அவங்கள்ட்ட ப்ளூ கலர் கார்டு இருக்குது. ஸோ அது வந்து ட்ரா 2 கார்ட்ஸ். இப்போ அவங்களுக்கு அடுத்த உள்ள பிளேயர் அதாவது நான் தான். ஸோ நான் வந்து டெக்லேருந்து 2 கார்டு வந்து எடுத்துக்கணும். ஸோ 2 கார்டு வந்து நான் எடுத்துட்டேன். எடுத்துட்டு எனக்கு இந்த டேர்ன் வந்து கிடையாது, ஜஸ்ட்டு நான் வந்து கார்ட்ஸ் மட்டும் எடுத்துக்கணும். ஸோ இந்த மாதிரி யாராவது ட்ரா 2 கார்டு இல்லைன்னா வைல்டு ட்ரா 4 கார்ட்ஸ் போட்டாங்கன்னா அவங்களுக்கு, ஸோ அவங்க வந்து கார்டு எடுத்தவங்க வந்து கார்டு வந்து போடக்கூடாது, அவங்களுக்கு அந்த டேர்ன் கிடையாது. ஸோ அடுத்த உள்ள பிளேயர் வந்து விளையாட ஸ்டார்ட் பண்ணலாம். இப்போ வந்து இவங்க தான் போடணும், ப்ளூ கலரில் வேறு கார்டு போடலாம், இல்லைன்னா இந்த சிம்பிளில் உள்ள ட்ரா 2 கார்டே போடலாம். இப்போ வந்து அவங்ககிட்ட அந்த சிம்பிளும் இல்லை அந்த கலரும் இல்லை. ஸோ அவங்க வந்து டெக்லேருந்து கார்டு எடுத்துக்கலாம். இப்படி உங்கள்கிட்ட வந்து அந்த சிம்பிளும் உள்ள கலரும் இல்லைன்னா நீங்கள் டெக்கில் வந்து கார்டு எடுத்துக்கணும். எடுத்துட்டு ஸோ அந்த சிம்பிளோ கலரோ வந்தால் போடலாம், இல்லைன்னா அடுத்த பிளேயர் வந்து விளையாட ஸ்டார்ட் பண்ணணும். இப்போ அவங்க கார்டு எடுத்தாங்க, அவங்களுக்கு எதுவும் வரல. ஸோ இப்போ வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம். இப்போ என்கிட்ட வந்து இந்த ட்ரா 2 கார்டு இல்லைன்னா ப்ளூ கலர் கார்டு இருந்தால் போடலாம். இப்போ நான் வந்து இந்த ஸ்கிப் கார்டு வந்து யூஸ் பண்ணுறேன். ஸோ இப்போ வந்து அவங்களுக்கு வந்து டேர்ன் வந்து கிடையாது, அடுத்து வந்து நான் தான். இப்போ என்கிட்ட திரும்பி இந்த ப்ளூ கார்டு இல்லைன்னா ஸ்கிப் கார்டு இருந்தால் போடணும். என்ன இந்த ப்ளூ கலர் கார்டில் இந்த நம்பர் இருக்குது. ஸோ இதை நான் போடுறேன் 9 ஓகேவா. 9 இருந்தால் போடலாம். அவங்ககிட்ட 9 இல்லை. ஸோ அவங்க டெக்கில் இருந்து கார்டு எடுத்துக்கலாம். டெக்லேருந்து எடுத்தாங்க, ஸோ அப்பையும் வரல. இப்போ நம்மளே போடலாம். இப்போ என்கிட்ட வந்து இந்த 9 வந்து இருந்தால் போட்டுக்கலாம், இல்லைன்னா ப்ளூ கலர் கார்டு போட்டுக்கலாம். என்கிட்டையும் அந்த மாதிரி கார்ட்ஸ் இல்லை. ஸோ மேட்ச் பண்ணுற மாதிரி கார்ட்ஸ் இல்லை. ஸோ நானும் டெக்லேருந்து எடுக்கணும். ஸோ எனக்கு வரல. ஸோ டெக்லேருந்து எடுத்தேன், எனக்கு வரல. இப்போ அவங்க தான் விளையாடணும். இப்போ அவங்ககிட்ட இல்லை. ஸோ அவங்க திரும்பி டெக்லேருந்து தான் எடுக்கணும். ஸோ இப்போ அவங்களுக்கும் அந்த கார்டு வரல, மேட்ச் ஆகிற கார்ட்ஸ் வரல. ஸோ மேட்ச் ஆகிற கார்ட்ஸ் வர வரையும் நம்ம வந்து டெக்லேருந்து எடுத்துக்கிட்டு தான் இருக்கணும். அப்படி வந்து உங்களுக்கு கார்ட்ஸ் இல்லைன்னா இந்த மாதிரி ஸ்பெஷல் கார்ட்ஸ் வந்து நீங்கள் வந்து எப்போனாலும் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த ட்ரா 4 கார்டு அப்புறம் வைல்டு கார்டு, இந்த 2 கார்டை வந்து நீங்கள் எப்போனாலும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நான் இப்போ வந்து ட்ரா 4 கார்ட்ஸ் வந்து யூஸ் பண்ண போகிறேன்.
டிரா ஃபோர் கார்டு யூஸ் ஒயில்டு டிரா ஃபோர் கார்டு அந்த கார்டை நான் போட்டிருக்கேன். இப்போ வந்து அவங்க இதில் டெக்லேருந்து நாலு கார்டு வந்து எடுத்துக்கணும். எடுத்துகிட்டு நான் என்னோடய மெஜாரிட்டி கலர் வந்து எல்லோ கலர் அப்படின்னு சொல்கிறேன். ஓகேவா, டிரா ஃபோர் கார்டு எல்லோ கலர். இப்போ அடுத்த கேமில் வந்து நம்ம வந்து எல்லோ கலர் கார்டை போட ஸ்டார்ட் பண்ணணும். இப்போ அவங்க வந்து ஃபோர் கார்ட்ஸ் வந்து எடுத்துக்கிட்டாங்க. அவங்களுக்கு வந்து இப்போ வந்து டேர்ன் கிடையாது, அவங்களுக்கு கேம் கிடையாது. இப்போ நான் தான் விளாட்றோம். ஸோ எல்லோ கலர் சொன்னதுனால நான் இப்போ வந்து எல்லோ கலர் வந்து யூஸ் பண்ண போகிறேன். ஃபஸ்ட்டு நான் வந்து ஸ்கிப் கார்டு யூஸ் பண்ணுறேன். இப்போ அவங்களுக்கு வந்து டேர்ன் கிடையாது, கேம் கிடையாது. ஸோ அடுத்து நான் தான் இப்போ போடணும் கார்டு. இப்போ எல்லோ கலர் போடணும், இல்லைனா இந்த சிம்பிள் ஸ்கிப் சிம்பிள் வச்சு உள்ள கார்டு போட்டுக்கலாம். என்கிட்ட எல்லோ கலர் கார்டு இருக்குது. ஸோ இப்போ நான் வந்து த்ரீ போட்டிருக்கேன். இப்போ அவங்க வந்து டிரா டூ கார்ட்ஸ் போட்டிருக்காங்க. ஸோ நம்ம வந்து டெக்லேருந்து கார்டு எடுத்துக்கணும். ரெண்டு கார்டு எடுத்தாச்சு. இப்போ எனக்கு வந்து கேம் கிடையாது, அவங்க தான் திருப்பி விளையாடணும். ஐயோ, திரும்பியும் டிரா டூ கார்டு போட்டிருக்காங்க. சரி, ஸோ ரெண்டு கார்டு திரும்பி எடுத்தாச்சு. இப்போ திரும்பி அவங்க தான் விளையாடணும். இது வந்து ரிவர்ஸ். நான் ஃபஸ்ட்டே சொன்னேன்ல, கிளாக் வைஸ் போயிட்டு இருந்துச்சுன்னா கேம் வந்து சேஞ்ச் ஆகும், ஆன்டி கிளாக் வைஸ் டிரெக்ஷனுக்கு வந்து சேஞ்ச் ஆகும். ஸோ இப்போ வந்து அவங்க தான் திரும்பியும் கார்டு போடணும். இப்போ என்கிட்ட பார்த்தீங்கன்னா ஃபைவ் வந்து இருக்குது. ஸோ நான் இப்போ நான் வந்து சிக்ஸ் போடணும். சிக்ஸ் ஓகே, என்கிட்ட இந்த ரெட் கலர் கார்டு இல்லாதனால நான் வந்து சிக்ஸ் போட்டுக்கிறேன். எல்லோ கலர் கார்டு வந்து என்கிட்ட ஒன்று தான் இருக்கு. ஸோ நம்பர் ஒன்றும் இல்லை, ஸோ அதனால் நான் எல்லோ கலர் கார்டு வந்து போடுறேன். ஸோ அவங்ககிட்ட இந்த கார்டு இல்லை. ஸோ டெக்லேருந்து கார்டு எடுக்கிறாங்க. ஸோ எடுத்தாங்க, எல்லோ கலர் கார்டு வந்துருக்கு, போடுறாங்க. இப்போ என்கிட்ட பார்த்தீங்கன்னா எல்லோ கலர் கார்டு இல்லை, ஃபோரும் இல்லை. ஸோ அப்போ நம்ம வந்து இந்த கார்டு யூஸ் பண்ணலாம். ஸோ இப்போ வந்து வைல்டு ட்ரா ஃபோர் கார்டு நம்ம போட்டிருக்கோம். இப்போ அவங்க வந்து டெக்கில் வந்து நாலு கார்டு எடுத்துக்கணும். ஸோ நான் வந்து கலர் வந்து ப்ளூ கலர் சொல்கிறேன். ப்ளூ கலர் இப்போ கார்டு எடுத்தனால அவங்களுக்கு இந்த டேர்ன் கிடையாது, ஸோ அந்த கேம் கிடையாது. இப்போ நான் தான் போடணும். ஸோ ப்ளூ கலர் சொன்னனால ப்ளூ கலர் கார்டில் ரிவர்ஸ் கார்டு போட்டிருக்கேன். இப்போ ரிவர்ஸ் கார்டு போட்டனால இப்போ அவங்களுக்கு கேம் கிடையாது, திரும்பியும் நான் தான் ரிவர்ஸ் கார்டு போடணும். போட்டாச்சு. திரும்பி ரிவர்ஸ் போட்டனால அவங்களுக்கு கேம் கிடையாது, திரும்பியும் நான் ரிவர்ஸ் போடுறேன். ஸோ இப்போ ரிவர்ஸ் போட்டனால அவங்களுக்கு திரும்பியும் கேம் கிடையாது. இப்போ லாஸ்ட் என்கிட்ட இருக்க கார்டு வைல்டு கார்டு. அதை வந்து இப்போ நம்ம வந்து லாஸ்ட் கார்டு நீங்கள் போடும்போது யூனோ சொல்லிட்டு அந்த கார்டை வந்து போடணும். சொல்லலைன்னா உங்களுக்கு பெனாலிட்டி இருக்குது. டெக்கிலேருந்து ரெண்டு கார்டு எடுத்துக்கணும், எடுத்துகிட்டு திரும்பியும் நீங்கள் விளையாடணும். ஓகேவா, அதனால் கேர்ஃபுல்லாக இருங்க. யூனோ சொல்லிட்டு தான் லாஸ்ட் கார்டு போடணும். ஸோ யார் ஃபஸ்ட்டு கையில் கார்ட்ஸே இல்லாமல் யூனோ சொல்லிட்டு லாஸ்ட் கார்டு போடுறாங்களோ அவங்க தான் இந்த கேமோட வின்னர். ஸோ யூனோ என்கிட்ட இருக்க வைல்டு கார்டை வந்து நான் போட்டுடுறேன். ஸோ இந்த கேம் வந்து நம்ம வந்து எப்படி விளையாடுறது அப்படின்னு நான் வந்து உங்களுக்கு சொல்லி கொடுத்துட்டேன். இந்த கேமை நான் தான் வின் பண்ணேன். ஸோ ஓவரால் உங்களுக்கு ஓரளவு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி எதுவும் டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட்டில் கேளுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு வந்து நல்லா புரிஞ்சிருந்துச்சுன்னா, உங்களுக்கு நல்லா பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது இந்த கேம் விளையாட தெரியாமல் இருந்தாங்கன்னா அவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள், தெரிஞ்சுக்கட்டும். ஸோ இந்த மாதிரி நிறைய நிறைய கேம் வீடியோஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஒரு இன்ட்ரெஸ்டிங் வீடியோவில் பார்க்கலாம். பை பாய்.